வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு. இதில் வந்து நம்ம பிரிட்ஜ் கோர்ஸ் பார்க்குறோம், சரிங்களா? டே 1 and 2 பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே, ஸோ மெட்டீரியல் இந்த மாதிரி தான் வந்திருக்கு, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம் உங்களுக்கு தேவை முக்கியமாக ஆன்சர் தான். ஸோ நான் படிப்பேன், அதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர், கொஷின் கேட்ட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு தெரியும், தெரியாதெல்லாம் இருக்காது, பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அதே மாதிரி தமிழ் மீடியம் சோசியல், உங்களுக்கு வந்து சிவிக்ஸ் வேணும், சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், அதாவது குடிமியல் அண்டு பொருளியல், அதுக்கான லெசன்ஸ்க்கு வீடியோ வேணும், ஒர்க் ஷீட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அனுப்பிச்சுடுங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, அதே மாதிரி மேக்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் வேணும்னாலும், தமிழ் மீடியம் வேணும்னாலும் நீங்கள் மெட்டீரியல் அனுப்பிச்சுடுங்க. ஏன்னா மெட்டீரியல் இல்லை, சரியா? தமிழ் மீடியமுக்கு மெட்டீரியல் என்கிட்ட இல்லை. ஸோ உங்களோட ஒர்க் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து PDF-ஆக எனக்கு அனுப்பிச்சுடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஓகே குட்டீஸ், பாருங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வழி அளவு என்றால் என்ன? வழி அளவு அப்படின்னா என்ன? பேஜ் நம்பர் 2, சரிங்களா? 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 2 பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் தான் வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, பரப்பு, கன அளவு போட்டுக்கோங்க. அடிப்படை அளவுகள், அடிப்படை அளவுகள் அப்படின்னா என்னது? இதுதான் அடிப்படை அளவுகள். நீளம், நிறை, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருள்களின் அளவு, ஒளிச்சரிவு, சரிங்களா? இந்த அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ ஒரு அளவு வரும் இல்லையா, அந்த அளவு தான் வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஓகே, இதை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது, பின்வருவனவற்றில் எது வழி அளவு அல்ல? இப்போ இதில் பார்த்தோம் எதெல்லாம் வழி அளவுகள் அப்படின்னு பார்த்தோம், சரியா? இப்போ இதில் எது வந்து வழி அளவு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, நிறை தான் இதில் வழி அளவு கிடையாது, சரியா? அடர்த்தி அப்படிங்கிறது என்ன, சரிங்களா? அடர்த்தி அப்படிங்கிறது நிறை பை என்னன்னு கொடுத்துருக்காங்க, பருமன், சரிங்களா? நிறை பை பருமன். ஒரு வானியல் அலகினுடைய மதிப்பு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இதுதான் ஒரு வானியல் அலகு, சரிங்களா? ஒரு வானியல் அலகினுடைய மதிப்பு. மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர், இது ஏ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், சரியா? ஆம்பியர். கன அளவு வரையறு, பேஜ் நம்பர் 6 பாருங்கள். கன அளவு, இதுதான். ஓகே, இதை அப்படி எழுதிக்கோங்க, இதோட சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகே, கன அளவு அப்படின்னா என்ன? ஒரு முப்பரிமாண பொருள் பொருள் வெளியில் அல்லது பொருள் ஒரு முப்பரிமாணமாக இருக்கக்கூடிய அந்த பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய இடம் தான் அதனுடைய கன அளவு அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? சூழிடத்தில் அப்படின்னா என்னதுங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாரையோ இல்லை வெளியிலேயோ ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய அந்த இடம்தான் அதனுடைய அந்த கன அளவு அல்லனா பருமன் அப்படிங்கிறோம். கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பாருங்கள், அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். கன அளவினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப், சரிங்களா? ரொம்ப முக்கியம், கன அளவின் எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். ஓகே, ஸோ மேக்ஸில் போட்டிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், எடை மிகுந்த பொருள் நீரில் மூழ்கும் ஆனால் 1 ரூபாய் நாணயத்தையும் பெரிய மரக்கட்டையையும் நீரில் போட்டால் மரக்கட்டை மூழ்குவதில்லை, காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 9 பாருங்கள், 7th ஸ்டாண்டர்ட் புக் சயின்ஸில் பேஜ் நம்பர் 9. ஓகே, ஆன்சர் பாருங்கள். இப்போ இந்த இது கொடுத்துருக்காங்க, இரும்பு குண்டு, அந்த இடத்துல நாணயம் நம்ம வச்சுக்கலாம். சரி, இந்த இடத்துல பாருங்கள், காயின்ஸே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எடை குறைந்த காசு மூழ்கிறது ஆனால் எடை மிகுந்த அந்த மரக்கட்டை மிதக்கிறது, சரிங்களா? நம்மளுக்கு இதே தான் க்வெஸ்சன். ஓகேவா, இப்போ என்ன அர்த்தம்? எடை மிகுந்த பொருள் நீரில் மூழ்கும், எடை குறைந்த பொருள்கள் நீரில் மிதக்கும், ஆனால் அடர்த்தி அப்படிங்கிற கன அளவு, அடர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது அதிகமாக இருந்தால் தான் நீரில் என்னாகுங்க, மூழ்கும், சரிங்களா? இங்கே பாருங்கள், இது அப்படியே இதுதான் ஆன்சர், உங்களுக்கு அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம இந்த இடத்துல இரும்பு துண்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம நாணயம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம், சரிங்களா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே போட்டுக்கிறோம், மாற்றி போட்டுக்கிறோம், சரியா?
மரத்துண்டு அதே நிறை கொண்ட நாணயத்தை விட அதிக கன அளவினை பெற்றுள்ளது என அறிகிறோம். மேலும் மரத்துண்டு அதே கன அளவினை கொண்ட நாணயத்தை விட குறைந்த நிறை பெற்றிருக்கு. சரிங்களா, கன அளவு அதிகமாக இருக்குது ஆனால் நிறை டென்சிட்டி இருக்கு இல்லையா, நிறை இருக்கு இல்லையா, அது வந்து குறைவாக இருக்குது. அதனால தான் இது மிதக்கிறது. எனவே மரக்கட்டை மிதக்கிறதுன்னு போட்டுக்கோங்க, இல்லை எனவே மிதக்கிறதுன்னு போட்டாலும் சரி. சரியா, ஓகே, இதை அப்படியே கொடுத்துக்கோங்க. தலக்கோணத்தின் அழகு ரேரியன். சரிங்களா, ரேரியன் தலக்கோணத்தினுடைய அழகு ரேரியன், ரேடியன்னு போட்டுறாதீங்க, ரேரியன். சரியா, ஒரு கிலோ அரிசி மற்றும் ஒரு கிலோ அரிசி மாவு இவை இரண்டில் எதன் அடர்த்தி அதிகமாக இருக்குங்க? கண்டிப்பாக அரிசி மாவு. சரிங்களா, இதனுடைய அடர்த்தி தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது டே டூ பாருங்கள். கத்தரிக்காயின் மேற்பகுதியில் உள்ள பசுமை நிறப்பகுதியின் பெயர் யாது அப்படிங்கிறாங்க, புள்ளி வட்டம். கருவுறுதலுக்கு பின் அள்ளிகள் கீழே உதிரும் ஆனால் சூர்ப்பை எங்கனம் மாற்றமடைகிறதுங்க? காய் அல்லது பழமாக மாற்றமடைகிறது. சரிங்களா, பழமாக, காய் அல்லது பழமாக மாற்றமடையும். சரிங்களா, ஒரு பூ அது கீழே விழுந்தோடனே அது அப்படியே என்னங்க கனியாக உருவாகும் இல்லையா, அதுதான் சொல்கிறோம். கேரட் என்பதை வேறாக கருதினால் உருளைக்கிழங்கை எவ்வாறு கருத முடியும்? தண்டு. தாவரம் மொட்டுவிட்டால் அது பாலிலா இனப்பெருக்கம், அதேபோல் ஈஸ்ட் மொட்டுவிட்டால் அது எவ்வகை இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அசாதாரண இனப்பெருக்கம். சரிங்களா, வாயு பரிமாற்றம் செய்யக்கூடிய வேர்களை கொண்ட தாவரத்தின் பெயர் அபிசினியா. சப்பாத்திக்கள்ளியில் இலை எவ்வாறு மாற்றமடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இலை எப்படி மாற்றமடைகிறது, முட்களாக மாற்றமடைகிறது. சரிங்களா, இதுதான் ஒளிச்சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ முட்களாக இது மாற்றமடைகிறது. மலரின் ஆண் வட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மகரந்த தாள் வட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. வேரினுடைய பணி என்ன? இப்போ வேர் ஒரு செடி இருக்குது, அங்கே வேரினுடைய பணி என்னவாக இருக்கும்? நீரை உறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்குது, அது முக்கியமான பணி. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் இருக்குது, ரெண்டுமே வேணா கூட எழுதிக்கோங்க. நீரை உறிஞ்சி தாவரத்தை எல்லா பாகங்களுக்கும் கொடுக்கிறது. வேர்கள் கீழ் நோக்கி வளர்ந்து தாவரத்தை தாங்குகின்றன. சரிங்களா, வேர்கள் எப்படி இருக்குங்க, தாவரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை செய்யக்கூடியது எதுங்க, வேர் தான். சரிங்களா, ஸோ இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, வேணா அந்த பாயிண்ட்டையும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. சரியா, இங்கே நானே மென்ஷன் பண்ணிட்டேன், நீரை தாவரத்தின் எல்லா பாகங்களுக்கும் அனுப்புகிறது. ஓகே, மலர இயலாத அதாவது மூடிய மலரில் எவ்வகை மகரந்த சேர்க்கை நடைபெறும் அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை தான். சரிங்களா, மூடிய மலரில் நடைபெறக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கை. இலைக்காம்பின் மற்றொரு பெயர் இலைக்கணு. ஓகேங்களா, சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் இதை அனுப்பிச்சிருக்காங்க, பட் எல்லாமே ஆர்டரும் மாறி இருக்கு. இது ஓகே, சிலதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா 4 இருக்குது, இதுக்கான க்வெஸ்சன்ஸ் இல்லை. ஸோ அதை நான் எப்படியாவது கரெக்டாக பார்த்து போடுறேன், ட்ரை பண்ணுறேன். இல்லாததுக்கு ஓரளவுக்கு இருக்கிறது மட்டும்தான் என்னால் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் போட முடியும். ஓகேங்களா, ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, டேட் 10 வரைக்கும் இருக்குது, பட் எல்லாமே ஆர்டராக இல்லை. ஓகே, பார்த்தீங்களா, கொஷின் இல்லை இதிலலாம். ஸோ அது பார்க்கலாம், இருக்கிறதுக்கு மட்டும் நான் ஓரளவுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ இல்லைனாலும் அங்கங்கே எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா, ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.